ஏஐ டூல்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டூலா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதை யூஸ் பண்றதும் ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப எக்ஸைட்மெண்டாவும் இருக்கு. பட் சமீபமா நடந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இப்ப நம்ம பார்க்க போற இந்த கண்டென்ட் ஏற்கனவே இன்டர்நெட்ல நிறைய பேர் கேள்விகளா கேட்டதுதான். அதுக்கு எங்களோட பதில் தான் இந்த வீடியோ. யூடியூப்ல இப்ப புதுசா ஒரு ரூல் போட்டிருக்காங்க, அதாவது இனிமே நம்மள மாதிரி கிரியேட்டர்ஸ் யாருமே ஏஐ கண்டென்ட யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு ஒரு பிளாக் ஒன்னு எழுதியிருக்காங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த வீடியோல இந்த மாதிரி ரூலால ஃபியூச்சர்ல இந்த ஏஐ கண்டென்ட் யூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தி பாப்போம். அது மட்டும் இல்லாம அது சம்பந்தமான பயம், நம்பிக்கை, எதிர்பார்ப்புகள் இதெல்லாத்தையும் பத்தியும் பாப்போம். யூடியூப் ஒரு பிளாக் ஒன்னு ரிலீஸ் பண்ணாங்க, அதுல 2024 இருந்து ஏஐ கண்டென்ட் போட்டா அதை யூடியூப் செக் பண்ணி பேலன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருந்தது. ஏஐ கண்டென்ட் உள்ள வீடியோக்களுக்கு ஒரு அலர்ட் ஒன்னு ஷோ ஆகும், அதுக்கு அந்த கிரியேட்டர்ஸ் செல்ஃப் செர்டிஃபைட் பண்ணணும். இது இப்போ ஆடுக்கெல்லாம் வருது. இந்த மாதிரி விஷயத்தை பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு பெனாலிட்டி கட்ட வேண்டியதா இருக்கும். இது வெறும் ஒரு பிளாக் மட்டும் தான், அபிஷியலா இன்னும் எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் வரல. சோ நமக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. நீங்க ஃபியூச்சர்ல ஏஐ கண்டென்ட் யூஸ் பண்ணி யூடியூப்ல வீடியோ போஸ்ட் பண்றீங்க அப்படின்னா பண்ணுவீங்க, அதுல எந்த எக்ஸ்கியூசஸ்மே இல்ல. பட் நீங்க ஒரு ஏஐ யூஸ் பண்ணி கண்டென்ட் எழுதுறீங்க அண்ட் அதை நீங்க உங்க சொந்த வாய்ஸ்லயோ இல்ல யாரையாவது வச்சோ வாய்ஸ் ஓவர் பண்றீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. ஆனா ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண கண்டென்ட் ஏஐ வாய்ஸ் மூலமா நீங்க ரெடி பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான வீடியோக்களை இப்போ யூடியூப் எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கான பதில், நீங்க எந்த விதத்திலயும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா யூடியூப் வந்து அவங்க பிளாட்ஃபார்ம் தான் முதல்ல காப்பாத்த பாப்பாங்க. இதை இவங்க மெயின்லி பேட் ஆக்டர்ஸ்க்காக தான் பண்றாங்க. சோ இந்த ரூல் இன்னும் கிளியரா இல்ல. ஒருவேளை கிளியரா இருந்திருந்தா இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது அப்டேட் வந்தா கண்டிப்பா இந்த சேனல்ல நான் இன்னொரு வீடியோவை போடுறேன். அடுத்த கேள்வி, ஏஐ வாய்ஸஸ் இல்லனா டிடிஎஸ் அதாவது டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இத பயன்படுத்தினா என்ன ஆகும்? இது பெரிய விஷயம் எல்லாம் இல்ல. பட் இத இந்த ரீல்ஸ் பிளாட்ஃபார்ம் ரொம்பவே பெரிய விஷயமா மாத்திருச்சு. இந்த ஏஐ வாய்ஸஸ் கண்டிப்பா கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய பலமா தான் இருக்கும். சோ பயப்படத்தேவையில்லை. அண்ட் அடுத்த கேள்வி, ஏஐ வாய்ஸ பயன்படுத்தினா வீடியோவுக்கு நீங்க ஏஐ கண்டென்ட் அப்படின்னு லேபிள் பண்ணுமா? அதாவது பெய்டு ப்ரொமோஷன் சொல்லி நம்ம ஸ்கிரீன்ல தெரியுமே அந்த மாதிரி ஏதாவது புது லேபிள்ஸ் வருமா அப்படின்னு கேட்டா அதுக்கான பதில் என்னன்னு தெரியல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா யூடியூப் வந்து ஏஐ வாய்ஸுக்கு எதிரா இல்ல. அண்ட் அந்த ஏஐ வாய்ஸ் ஏதாவது ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியோட வாய்ஸா இல்லாத வரைக்கும் ஓகே. ரீசெண்டா நம்மளோட நரேந்திர மோடியோட வாய்ஸ வச்சு நிறைய பாட்டுகள் வந்தது, அது ஒரு நல்ல வைபாவும் இருந்தது. பட் அந்த மாதிரி ப்ராப்ளங்களாலதான் இப்போ யூடியூப் இப்படி யோசிக்க வேண்டியதா இருக்கு. யூடியூப் ஏற்கனவே அவங்களோட மல்டி லாங்குவேஜ் ஆடியோ டப்பிங் டூல்ஸ் வச்சு இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க ஏஐ வாய்ஸுக்கு ஆப்போசிட்டா இல்ல அப்படிங்கறது இது மூலமா புரியுது. அப்ப இது அவங்க ஏன் தான் பண்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டா அதுக்கான காரணம் ரீசெண்டா வந்த ஏஐ சம்பந்தமான ரூமர்ஸ் தான். அது மட்டும் இல்லாம நீங்க ஏஐ கண்டென்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது ஏஐ வாய்ஸ் தான் அப்படிங்கறத டிக்ளரேஷனா கொடுத்துருங்க. இதனால ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கம்மி ஆகலாம். சரி, ஒருவேளை இந்த ஏஐ பாலிசி இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா அதோட வர்ஸ்ட் கேஸ் என்னவா இருக்கும்? ஏஐ கண்டென்ட் டிமோனிடைஸ்ட் ஆகிடுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆகாது. அப்படியே ஆனாலும் அதுக்கு நீங்க ஏஐ கண்டென்ட் யூஸ் பண்ணதுதான் காரணம் அப்படின்னு இருக்காது. பட் சில நேரங்கள்ல ஆகலாம், ஹூ நோஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க வீடியோ கிரியேட் பண்றத ஆட்டோமேட் பண்ண முடிவு பண்ணீங்க அப்படின்னா யூஸ்வலா ஒரு கண்டென்ட் எழுதி அதை வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு குறைஞ்சது 5 நாட்கள் ஆகும். பட் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வெறும் 5 நிமிஷத்துல இதை உங்களால பண்ணிட முடியும். பட் இது நம்மள மாதிரியான கிரியேட்டர்ஸ், வியூவர்ஸ், அட்வர்டைசர்ஸ் இவங்க எல்லாருக்குமே பேராபத்தா போய் முடியும். இதனாலதான் ஏஐ கண்டென்ட்ஸ யூடியூப் டிமானிட்டைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம மிஸ் இன்ஃபர்மேஷன்ஸ், மிஸ்லீட் பண்ற மாதிரி இருந்தாலும் அந்த ஏஐ கண்டென்ட் யூடியூப் டிமானிட்டைஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்த கேள்வி, நான் ஏஐ கண்டென்ட் எல்லாம் யூஸ் பண்ணல, ஏஐ வாய்ஸ் ஓவர்ஸ் யூஸ் பண்ணல, இருந்தாலும் யூடியூப் ஃபியூச்சர்ல என்னோட கண்டென்ட் ஏஐ கண்டென்ட் அப்படின்னு ஆட்டோ லேபிள் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? நான் எப்படி என்னோட கண்டென்ட் பாதுகாப்பா வச்சுக்கிறது? இதுதான் அடுத்த கேள்வியா இருந்தது. என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ வச்சு சொல்லணும் அப்படின்னா இது நடக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாம எழுதுற மாதிரியான கண்டென்ட் ஏஐயும் எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஏஐயோட வாய்ஸ் நம்மளோட வாய்ஸ் மாதிரியே இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இதனாலேயே இது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம ஒரு மிஸ்லீட், ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் இதெல்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனாலேயே யூடியூபோட இந்த பிளாக் ரூலா மாறிச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் பெரிய கிரியேட்டருக்கோ இல்ல சின்ன கிரியேட்டருக்கோ அது பேராபத்தா தான் போய் முடியும். சரி, இதுல இருந்து எப்படி நம்மள பாதுகாத்து வச்சுக்கிறது அப்படின்ற கேள்விக்கு, நாம கிரியேட் பண்ண கண்டென்ட்ட 100% டபுள் செக் பண்றதை தவிர வேற வழியே இல்ல. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஏஐல போஸ்ட் ஆயிருக்கா அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா செக் பண்ணி பாத்துறணும்.
இப்போதைக்கு இதை தவிர வேற எஃபிஷியன்டான வழி இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எங்களுக்கு தெரியல. அண்ட் அடுத்த ஒரு கேள்வி இருந்தது, யூடியூபோட ஆல்கிரிதத்தை எல்லாம் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடுமா அப்படின்னு. என்ன பொறுத்த அளவுக்கு யூடியூபோட ஆல்கிரிதமே ஏஐ தான், இது ரொம்ப வருஷமா அப்படிதான் இருக்கு. தெளிவா சொல்லணும் அப்படின்னா மெஷின் லேர்னிங் அப்புறம் சாட் ஜிபிடி அண்ட் இன்னும் பல ஏஐ டூல்ஸ் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப பெரிய ஏஐ ரெவல்யூஷன்ஸ் வந்திருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் யோசிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூடியூப் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான ஒரு காரணமே ஏஐ தான் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கடுத்த கேள்வி, ஏஐ கண்டென்ட்டை வியூவர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்க, அதுக்கு ஏதாவது ஃபில்டர் ஆப்ஷன் யூடியூப் கொடுக்குமா அப்படின்னு கேட்டா, இப்ப வரைக்கும் எந்த விதமான ஏஐ ஃபில்டர்ஸும் கிடையாது. பட் நியூஸ் மியூசிக் காமெடி தமிழ் மூவி இந்த மாதிரியான நிறைய ஃபில்டர்ஸ் வந்துருச்சு. அதுக்கடுத்த கேள்வி என்னவா இருந்ததுன்னா, நான் கிரீன் ஸ்கிரீன் யூஸ் பண்ணாலோ இல்ல என்னோட பேக்ரவுண்ட் நான் சரி பண்ணாலோ அதுவும் ஏஐ யூஸ் பண்ணி தான் பண்ணிருக்க அப்படின்னு அர்த்தம் ஆயிடுமா? ஏன்னா இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஏஐ தேவை. இதுக்கான பதில், யூடியூப் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் மேல போக்கஸ் பண்ணல, அவங்க பெரிய பெரிய விஷயங்கள் மேலதான் போக்கஸ் பண்றாங்க. நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ராஷ்மிகாவோட ஃபேஸ டீப் ஃபேக் பண்ணது, நரேந்திர மோடியோட வாய்ஸ்ல ஆடியோஸ் பண்ணது, இந்த மாதிரியான பெரிய விஷயங்கள் மேலதான் யூடியூப் போக்கஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மிஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் மிஸ்லீடிங் இந்த மாதிரியான பிரச்சனையிலையும் அவங்க உத்து கவனிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்க யூஸ் பண்ற மொத்த வீடியோ கண்டென்ட்டுமே ஏஐ யூஸ் பண்ணி தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க இப்பவே ஸ்டாப் பண்ணணும். அண்ட் நீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சின்ன சின்ன ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனையா இருக்காது. அப்போ ஏஐ பத்தி சொல்லி கொடுக்கிற சேனல்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரியான வீடியோக்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காகத்தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு யூடியூப் கன்சிடர் பண்ணிக்கும். சோ அந்த மாதிரியான கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க இந்த ஏஐ டூல்ஸ் பேன் பண்றத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது கண்டிப்பா பேன் பண்ணுமா இல்ல இது மக்களுக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம யூடியூபோட இந்த ஏஐ ரூல்ஸ் பத்தி நான் ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த சொல்லாம விட்டுருந்தேன் அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க உங்களோட வீடியோக்களுக்கு உங்களோட ரீல்ஸுக்கு இந்த மாதிரியான ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃபேவரட் ஏஐ டூல் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. என்னோட ஃபேவரட் ஏஐ டூல் சாட் ஜிபிடி.